Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த லஞ்ச் பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேக் போடுறதுக்கு எனக்கு 1.5 ரோல் ஒயர் தேவைப்பட்டுச்சு. ரெட்டில் ஒரு ரோலும் ஒயிட் கலரில் கால் ரோலும் ஆச்சு. சரி வாங்க இந்த பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் 4.75 அடியில் 18 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அடுத்ததான் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் ஒரு 1/4 அடி அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி ஈவனாக இல்லைன்னா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம், அடுத்து 2nd ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ 2nd ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம், அடுத்து 3rd ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்ததா 4th ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ண 18 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 3 லைனும் ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுருங்க. மொத்தம் நம்ம 7 லைன் போடணும். இந்த 7 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்டர் லைனுக்கு மேலே 3 லைன், கீழே 3 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் நான் 7 லைன் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன். ரெட் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 1 லைன், அடுத்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 1 லைன், மீண்டும் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். ஸோ இதே மாதிரியே கலர் சேஞ்ச் பண்ணி போட்டு வரணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஒயரை விட்டு 2nd ஒயரில் நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ 1 நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயரை டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருகு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயர் எடுத்து உள் பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் உள் பக்கமே இருக்கட்டும். அடுத்ததான் ரெட் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒயர்லேயே வந்து நான் இப்போ நாட் போட போகிறேன். பாருங்கள், அந்த ஒயர்லேயே இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த சின்ன ஒயரை உள் பக்கம் சொருகி விட்டுடலாம். ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் உள் பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக ஒயிட் கலர் ஒயரில் நாட் போட போகிறோம். அதனால் உள்ளே இருக்கிற ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயரையும் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் உள்ளே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ரெட் கலர் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். அதனால் உள்ளே இருக்க ரெட் கலர் ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஒரு நாட் போட்டாச்சு, இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். அதனால் உள்ளே இருக்க ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஏணிப்படி முடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு, இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு கலர் வந்து மாற்றி போட்டுகிட்டே வாங்க. இது ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு மொத்தம் 16 லைன் வந்திருக்கு. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததாக மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். நம்ம சொருகும் போது மூணாவது நாட்டில் சொருகணும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ஒயரை நான் மூணாவது நாட்டில் சொருகிக்கிறேன். சொருகிட்டு நம்ம இந்த ஒயரை டைட் பண்ணும்போது ஒரு லைன் வந்து உள்பக்கம் மடிஞ்சு இந்த மாதிரி வரும். டைட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லெலாம் கண்டினியூவாக சொருகிட்டு வரலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.